ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு சம்பவம் கர்நாடகா மாநிலத்தில் தும்கூர் அப்படிங்கிற பகுதியில் நடந்திருக்கு. ஒரு விவசாயி மகேந்திரா கார் ஷோரூமுக்கு போய் பொலேரோ பிக்கப் ட்ரக் அவருக்கு வாங்கிறதுக்காக, அவருடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பொலேரோ ட்ரக் வாங்கிறதுக்காக போயிருந்திருக்காரு. அவர் ஒரு விவசாயி ஃபார்மர். அப்போது அவருடைய உடை மற்றும் பேச்சு தோரணை இதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து ரூரல் ஏரியா, இவர் எங்கே கார் வாங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையோடு அங்கே உள்ள சேல்ஸ்மேன் அவர்கிட்ட ரொம்ப அலட்சியமாக ஒரு என்ன சொல்கிறது அசாதாரணமான ஒரு டோனில் ரொம்பவும் ஒரு புறக்கணிக்கிற மாதிரியான வார்த்தைகளில் பேசியிருக்காரு. அந்த விவசாயியோட பேர் கெம்பே கவுடா. கெம்பே கவுடாட்டு இந்த சேல்ஸ்மேன் வந்து, உன் பாக்கெட்டில் 10 ரூபா கூட இருக்காது, நீ என்ன இங்கே வாங்க வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மனசு நோகிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லி இம்மிடியட்டாக அந்த இடத்த விட்டு வெளியே வேற போக சொல்லியிருக்காரு. இதனால் கடுமையான ஆத்திரம் அடைஞ்ச கெம்பே கவுடா என்ன பண்ணியிருக்காரு, நான் மட்டும் இந்த பொலேரோ ட்ரக் பிக்கப் ட்ரக் வாங்கிறதுக்கு தேவையான இல்லை தேவைக்கு அதிகமான அந்த 10 லட்சரூபா கொண்டு வந்தால் இன்றைக்கே கார் ஓனர் டெலிவரி பண்ண முடியுமா, டெலிவரி பண்ண முடியுமா எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த சேல்ஸ்மேனு, இவர் எங்கே 10 லட்சம் கொண்டு வர போகிறாரு, சின்ன பிள்ளை தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எடுத்துட்டு வா நான் இன்றைக்கி டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸை வேறு பண்ணியிருக்காரு, எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வர போகிறான்னு. ஆனால் கெம்பே கவுடா கோவத்தோடு போய் என்ன பண்ணாரோ எது பண்ணாரோ, பேங்க் அக்கௌண்ட்டில் அவர்கிட்ட இருந்த 10 லட்சரூபா பணத்தை எடுத்து வந்து சேல்ஸ்மேன் முன்னால் வந்து சிங்கம் மாதிரி வந்து நிற்கிறார். சேல்ஸ்மேன் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. மோரோவர் அன்னைக்கே காரெல்லாம் டெலிவர் பண்ண முடியாது. இந்த மாதிரி காரெல்லாம் வாங்குறவங்க வந்து புக் பண்ணி அது டெலிவர் பண்ணுறதுக்கு உள்ள பேப்பர் ஒர்க் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு 4-5 நாள் ஆகும், என்ன பண்ணுறதுனே தெரியல. ரெண்டு பேருக்கும் வார்த்தைகள் தடிக்கின்றன. கெம்பே கவுடா மிகவும் சூடாக பேசுகிறாரு, ஏன்னா அவர் அலட்சியப்படுத்துகிறார். சேல்ஸ்மேன் அப்படி பண்ணியிருக்க கூடாது, நடைமுறை பாவனை தோரணைகளை வைத்தெல்லாம் ஒரு ஆள் இடப்படக்கூடாது ஆக்சுவலாக. பட் அதுதான் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு, நானே சாதாரணமாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் ஷோரூமுக்கு போய் எனக்கு வாட்ச் என்ன பிடிக்கும், சும்மா பார்க்கலாம் அப்படின்னு போனால் மேலே கீழே இப்போ பண்ணிக்கலாம், இங்கே வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய பார்வையிலே வந்து அங்குலங்குலமாக அலசி ஆராய்ஞ்சி இந்த இது போனால் எங்கே வாங்க போகிறான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேல்ஸ்மேனோட பேச்சும் இருக்கும். அப்போ அதை ஜட்ஜ் பண்ணுவானும். ஜென்ரலி அவனுக்கு ஜட்ஜ் பண்ணுறது கரெக்ட் தான். இந்த மாதிரி நடைமுறை ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹை எண்ட் திங்ஸ்லாம் வாங்க வர்றவங்க வந்து ரொம்ப ஹை எண்டாக போஷியாக நல்ல ஒரு கிளிட்டரிங்காக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப இதாக வருவாங்க, ஆக்சுவலாக ஹைடெக்காக வருவாங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு பளிர்னு பளிச்சுன்னு வருவாங்க. சாதாரணமாக போனால் எல்லாருமே இப்படி தான் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. பட் கடையில் உள்ள சேல்ஸ்மேன் அப்படி நினைக்கவே கூடாது. அது வந்து எல்லா கஸ்டமரையும் ஒரு மாதிரி தான் பாவிக்கணும், ஆக்சுவலாக ஒரு மாதிரி தான் நடத்தணும், ஹேண்டில் பண்ணணும். சேல்ஸ்மேன்களுக்கு சேல்ஸ்மேன்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம். வர சேல்ஸ்மேன் வந்து யார் எதுன்னெலாம் யாரையும் கணிக்கவே முடியாது. சாதாரணமான தோன்ற ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய வீரியமுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். ரொம்ப பயங்கர ஹைடெக்காக ரொம்ப போஷியாக உள்ள விஷயத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், உள்டாகவும் இருக்கும். கடைசியில் இந்த நியூஸ் வந்து வீடியோவாக மேபி அந்த சமயத்தில் பக்கத்தில் உள்ள வீடியோவை எடுத்து இந்த வீடியோ வைரலாக வேற ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இதில் கிரேட் லெசன் இருக்குது. எல்லாரையுமே நம்ம மரியாதையாக நடத்தணும். யாருன்னு இல்லை, நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், மரியாதையாக பேசும்பொழுது கனிவாக மரியாதையாக ரெஸ்பெக்டாக நம்ம வந்து பேசணும், பேச கற்றுக்கணும். ரொம்ப ரூடாக பேசிடக்கூடாது ஆக்சுவலாக. உங்கள்கிட்ட யாராவது இந்த மாதிரி ரூடாக பேசினா உங்களுக்கு எப்படி கோபம் வருது, அதை அடுத்தவங்களுடைய சுச்சுவேஷனில் நம்மளை வச்சு பார்த்தா எப்போவுமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ண தோணாது, பிஹேவ் பண்ணவே வராது. மிக்க நன்றி, பார்த்தவைக்கு.